ஸ்ரீகவி கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டாக பூஸ்ட் பாக்ஸ்லாம் இருக்கும்ல, பூஸ்ட் பாக்ஸ், ஆர்லிக்ஸ் பாக்ஸ், அந்த மாதிரி அதை வந்து ரீயூஸ் பண்ணுறதா எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரீயூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டால், இது உள்ளே வந்து ஒரு டால் இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட்டுக்கு வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி பூஸ்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் ஆர்லிக்ஸ் பாக்ஸ் இருந்துச்சுனாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஓப்பன் சைடு இருக்கோம்ல, அந்த இடத்த வந்து கவர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக வந்து இங்கே ஒயிட் கலரில் நான் கவர் வந்து ஏதாவது வச்சு பேஸ்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல மேல் சைடில் வந்து ஓட்டை வந்து குட்டி குட்டியாக ஒரு ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் இருந்துக்கோல்ல, பிளாக் கலர் உள்ளன் த்ரெட், அதெல்லாம் வந்து அது உள்ளே கட்டி தொங்க விட போகிறேன். நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது புரியாதுன்னு நினைக்கிறேன், நான் வந்து பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கட் பண்ணணும்னு சொன்னேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிட்டு சுற்றி வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து கவர் வந்து போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி பிளாக் கலர் உள்ள த்ரெட் வந்து இந்த மாதிரி தொங்க விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தேவைப்படும்னா குட்டி குட்டி ஹார்ட்ஸ் வந்து தேவைப்படும். அதுக்கு வந்து நான் பிங்க் கலரில் குட்டி குட்டி ஹார்ட்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹார்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த இதில் வந்து தொங்க விட போகிறோம். இதை தொங்க விட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹார்ட்லாம் வந்து அந்த நூலில் வந்து கட்டி ஒட்டிட்டேன். ஏன் வந்து நான் இந்த கவர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயர், இந்த நூல்லாம் வந்து தொங்க விடுறதுலாம் ஏன் வீடியோவில் காமிக்கல அப்படின்னா, வீடியோவில் காமிச்சா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும், அதனால தான் வந்து காமிக்கல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு அட்டையில் இந்த மாதிரி ஒரு டால் வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கீழே வந்து கிளிட்டர்ஸ்லாம் வந்து அப்படி தூவி விட்டுருக்கேன். பின்னாடி வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி அப்படி சும்மா அப்படி நிற்க வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அது என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து அப்படியே அப்படி ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இதை ஃப்ராக் வந்து அப்படியே இருந்தால் நல்லாயிருக்காது. இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் எடுத்துருக்கேன். ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் எடுத்து இதை ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே ஃபுல்லாக அழகாக வந்து ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இது அப்படியே வந்து இது உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்டாண்ட் இருக்கிறதால ஃபிக்ஸ் பண்ண வேணாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த டாலை வந்து அது உள்ளே ஒட்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் காயணும், அது கொஞ்சம் காய்ஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா காஞ்சிடுச்சு இந்த பொம்மை. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் அங்கங்கே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து தெர்மாகோல் பால்ஸ் இருக்கோம்ல, ஸோ தெர்மாகோல் பால்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து சும்மா அப்படியே அங்கங்கே அப்படியே ஒட்டி வைக்க போகிறேன். இது வந்து எந்த இடத்துலலாம் ஒட்டணும்னு தோணுதோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. எனக்கு எப்படி இதெல்லாம் தோணுதோ நான் அந்த மாதிரி ஒட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு எங்கெங்கெல்லாம் தோணுதோ அந்த இடத்துல சைடில், மேலே, கீழே, அந்த மாதிரி அங்கங்கெல்லாம் வந்து கலர் கலர் தெர்மாகோல் பால்ஸ் வந்து அந்த இடத்துல தோன்ற இடத்துல ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே கீழே ஃபுல்லாக அப்படி அப்ளை பண்ணுறதால பண்ணலாம், பட் வந்து ரொம்ப அப்படின்னு தான் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து சும்மா அங்கங்கே ஒட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதை கவர் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு அதாவது துணிலாம் வாங்கினோம்னா கவர் வரும்ல, ஸோ அந்த மாதிரி கவர் எடுத்திருக்கேன். அந்த கவரை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வச்சு சைடில் ஃபுல்லாக செலோ டேப் போட்டு ஒட்டப்போகிறேன். ஒட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சைடில் ஃபுல்லாக வந்து செலோ டேப் போடலான்னு இருந்தேன், பட் செலோ டேப் போடல, அப்படியே க்ளூ அப்ளை பண்ணியே வந்து ஒட்டிட்டேன். இது வந்து நீங்கள் யாருக்காவது கிஃப்ட்டு பண்ணுறதுனா கிஃப்ட்டு பண்ணலாம், ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். நீங்கள் யாருக்காவது கிஃப்ட்டு பண்ணிட்டு ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை கிஃப்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம், ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.